நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பெட்டட்டி கிராமத்தில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் மருத்துவ முகாமினை சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பாக கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் மருத்துவ முகாம் குன்னூர் அருகே உள்ள பெட்டட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் முதியோர்களுக்கான மருந்துகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் குன்னூர் கோட்டாட்சியர் சதீஷ், வட்டாட்சியர் கணிசுந்தரம், மாவட்ட சுகாதார அலுவலர் பாலு, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுனிதா நேரு, துறை அதிகாரிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட சுகாதார அலுவலர் திரு பாலுசாமி அவர்களை, நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ஐயா அவர்களை, பேரூராட்சி தலைவர். 2006 ஆண்டில் நமது முன்னாள் முதலமைச்சரும் தமிழர்களின் விடுவெளியுமான ஒரு 4 பேரை இந்த அரசாங்கத்துக்காக நியமித்து அவர்கள் மூலமாக எந்தெந்த இடத்தில் இந்த பணம் நிதி வந்து வீணா போயிட்டு இருக்கோ அந்த நாயகன் நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்று இதனை துவக்கி வைக்கப்பட்டு தொடர்ந்து என்று மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக வந்து சொல்ல போனால் உங்களுக்கு பெண்களுக்கு வந்து அதிக மாமையா வாங்கிட்டீங்கன்னா எப்படி பழனியம்மாள் வரிசையா ஒரு ஆள் கொடுத்தா ஒரு ஆள் வாங்க நடுவில் வராதுங்க இது வாங்க அப்படியே வரிசையா வந்துடுறேன்.